இருக்கும். எவ்வளோ பெரிய மழை, மழை பாருங்க. கரீஃப் தோஃபர். ஏன் கரீஃப் தோஃபர்? இதுதான் ஃபேமஸ்னா அதை பார்த்துருப்பீங்க. நம்ம விலாகில் வந்து இது வந்து ஃபேமஸ் இல்லை. போய் முக்கவா இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கோம். இது பனியா இல்ல மேகமா ஒன்றும் புரியல, ஏன்னா அவ்வளோ ஹைட் வந்துக்கிறோம் நாங்கள். அவரோட பாதம் நல்லா இருக்கு, மேட்லாம் போட்டிருக்காங்க. பிளேயிங் ஏரியா நமக்கு இது பற்றி தெரியாது. ஃபுல்லாக அங்கே பாருங்க, அங்கே அங்கே பாருங்க. இங்கே நாங்கள் வந்தப்போ இதெல்லாம் இல்லாமல் இது இங்கே அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து ஃபுல். ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம், ஆக்சுவலாக வேணா விடுங்க. நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அஃபா ஃப்ராக்ரன்ஸ் மார்க்கெட். எல்லா கடை ஒரே மாதிரி இருக்கா? வாங்குற மாதிரி எதுமே இல்ல. ரொம்ப அழுக்கா இருக்கு. 1947 நினைக்கிறேன். ஆமான போட்டுருக்கான். இட்ஸ் பெட்டர் நோ. ஆக்சுவலாக இது பாருங்க, ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தோட வயிற்று உள்ளே இருக்கும் அது. இதில் தான் வந்து ஒட்டகம் தண்ணி சேர்த்து வச்சுக்கும். சேர்த்து வச்சுட்டு தேவையான தேவையானது குடிக்கும். ஒரிஜினலா? இது ஒரிஜினல் தான் சொல்றாரு அவரு தான். உள்ள இப்படி தான் இருக்கும். இங்க இப்ப இதுல தண்ணி போட்டு வச்சுப்பாங்க நினைக்கிறேன். சரியா, நம்ம ஆக்சுவலா கைஸ் அஃபா ஃபிராக்ரன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலா நான் வந்தா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வேஸ்ட் தான். எல்லாமே ஒரே ஷாப் தான் கைஸ். ஆக்சுவலா சாம்பிராணி சென்ட், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாம்பிராணி சென்ட். சரி, ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஷாப்ல வந்து சாம்பிராணி இருக்குன்னா ஓகே. ஒரு 24 ஷாப் இருக்கும். 24 ஷாப்புமே என்ன ஷாப்னா ஃபுல்லாக சாம்பிராணி ஃப்ராக்னன்ஸ், இது என்ன சென்ட்டு, அப்புறம் அந்த ஆக்டர் வச்சுருக்காங்க, மருதாணி பவுடர் வச்சுருக்காங்க, எல்லா ஷாப்புமே இதாக வச்சுருக்காங்க. ஏதோ ஒரே ஒரு ஷாப் மட்டும் ஒரு துணி கடை இருந்தது, அதுலேயுமே ஃபுல்லாக அவங்க கட்டுற அந்த ஸ்காஃப் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வாங்கலாம்னு நினச்சி வந்தால் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அதான் கஷ்டம். ஆக்சுவலாக ஒன்றும் வாங்கலாம். மனம் முடைந்து திரும்பி நாங்கள் போகிறோம். உங்களுக்கு இந்த சென்ட்டு பர்ஃப்யூம் கைஸ் ஏதோ ஒன்று வாங்கணும். இருங்க, ஆக்சுவலாக காமிக்கிறேன். நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் துபாயிலேருந்து வரதால, துபாயிலேருந்து நாங்கள் வந்ததால எங்களுக்கு பெருசாக தெரியல. நான் துபாயில் இருந்தாலும் ரொம்ப இருக்குது. ஆக்சுவலாக இது ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கு போகிறோம், அதனால் இது மட்டும் வாங்கிடு. கழுத்தில் ஒட்டிக்கும். என் கழுத்தில் மேக்னெட் இல்லை. ஓகேங்க, நம்ம ஆக்சுவலாக போயிட்டு வேற எங்கன்னா போகிறோமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே பீச் தான் இருக்குது. இதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஆமாம், பீச் இருக்குது. நீங்கள் காட்டுறேங்க. ஒத்தி வாயை பார்த்தீங்களா? எதுக்கு திரும்ப சிரிக்கிறா இப்படி? நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேங்க. படிக்கட்டில் கால் தடுமாறு கீழே விழுது போனேன். பக்க பக்க பக்கம் சிரிக்கிறான். யூ ஷட் நோ கேமரா இஸ் எவ்வளோ 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 கஷ்டம்னு. என்ன எவ்வளோ எவ்வளோ கஷ்டம்? இட்ஸ் நாட் ஈஸி ப்ரோ. அது தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க கைஸ். ஆக்சுவலாக பின்னாடி இருக்கு. பைத்தியமாக மாட்டேங்க. ஓ, அலை வருது தெரியுது எனக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் அந்த பக்கம் போறேன். மண்டே எடுங்க. பீச் மக்களே, என்னடா தனியாக பேச போகிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு முறை பார்த்துட்டேன். இதுதான் வந்து அந்த நபியோட இது. நபி நிறைய நபி சொல்கிறாங்கன்னு சரி தெரியல. டீட்டெயில்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இது மாஸ்க்னு நினைக்கிறேன். பாருங்கள், ப்ரே பண்ணுற இடம்லாம் இருக்குது. ப்ரே பண்ணுற இடம் இப்போ எந்த பக்கம் வாங்க, இறங்கிக்கலாம். கம்மலி எங்கள் லாஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கைடு வந்து உட்காந்துட்டுருக்காரு. அவர் கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே இந்த மரம் ஒன்று இருக்குது. அப்படியே லைட்டாக மேலே வளர்ந்து நெளிஞ்சிருக்கு, அப்படியே பெண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல. இப்போ அதுக்கு நம்ம கைட் உட்காந்துட்டுருக்காரு. உங்களுக்கு சொன்னாரான்னு தெரியல. ஒருத்தர் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இதை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருந்தேன். பண்ணுறது மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்காரு. எவ்வளோ நீளம் போகிறேங்க. அப்படியே போதுங்க. ரெண்டாம் முறை வரேன் நான். என்னால் மிஸ் பண்ணிட்டேன் அதனால்.
இந்த டோம் எத்தனை மீட்டர் வருதுன்னு தெரியலங்க. வேர்த்து ஊற்று தானே எனக்கும், வெயில் அதிகம். எத்தனை மீட்டர்னு தெரியாமல் அப்படியே தெரியுதுன்னு எனக்கு பச்சை இதில் அவ்வளோ தூரம் பின்னாடி வருங்க, அவ்வளோ தூரம் இருக்குது. அப்படியே வாங்க போவோம், அந்த கடைசிக்கு போவோம். என்ன ரிலீஜியஸ் பிலீஃப்னு எனக்கு தெரியல, இது அரபிக்கில் எழுதியிருக்காங்க. இது அப்படியே அந்த இது துணி இருக்கு இல்லையா, துணியில் அப்படியே செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தங்கத்தட்டா, இதுவும் துணி மாதிரி இருக்குது. இதுதாங்க பழைய இந்த மாதிரி இந்த இடம் தான் இப்போது கட்டி புதுசாக இருக்காங்க. வாங்க மேடம் என்ன போவோம். போகும்போதும் ரிவர்ஸில் தான் போகணும்னு சொன்னாங்க. முதல்ல திரும்பிட்டு ரிவர்ஸில் வெளியே போவோம். ஓகே, வெளியே கொஞ்சம் சிலு சிலும் காற்று அடிக்குதுங்க. ஒருத்தர் சொன்னார் இப்போ தான் இந்த வீடியோக்கு முன்னாடி, கேமரா பண்றது எவ்வளவு கஷ்டம் பார்த்தா, அத பண்றல பண்றலன்னு. இட்ஸ் நாட் ஈஸி bro. அது தெரியாம பண்ணிட்டு இருக்கான். தென்னை மரங்கள் சூழ பீச். என்ன பீச்னு கீழே நாங்க மென்ஷன் பண்றோம். ஓகே, அதை நல்லா பாருங்க. இந்தோட சீரீஸ்ல நிறைய பீச் பார்த்துருக்கோம். அடுத்தும் இன்னொரு பீச்சு போவோம். ஆமா, இன்னொரு பீச்சும் இருக்கு, அதை நம்ம போய் பார்க்கலாம். அவங்களும் போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக டைம் இப்போ மதியம் 1 மணி ஆகுது. 1 மணிக்கு எந்த மாதிரி இருப்பாங்க அந்த பீச்சு? லைஃப் கார்டில் இருக்காங்க பாருங்க. ஓகே தான். அப்படியா, இருக்காங்க, வந்துருக்காரு பாருங்க. இது வரைக்கும் வருதா? இங்கே பாருங்க, ஈரமாக இருக்குங்க. இது வரைக்கும் தண்ணி இதுதான் வந்துருக்குங்க. தண்ணி வேற லெவலில். சிறுப்பிங்க விட்டு போயிடலாமா? நடந்து போயிட்டு இருக்கோம் பீச்ல, பீச் மண்ணில் அப்படியே வெறும் காலில் நடந்துக்கிட்டு சூப்பரா. இங்கே பாருங்களேன், ஐயோ என்ன இடிஞ்சிருக்கு பாரு, தெரியுதா உங்களுக்கு? ஆ, இடிஞ்சிருக்கு பாருங்க. இது அதுவா இடிஞ்சுதா இல்ல? ஆமா, தண்ணி பட்டு தண்ணி பட்டு தண்ணி பட்டு. ஆச்சா, தெரியல. ஆக்சுவலா அப்படியே நடந்து போலாம், சூப்பரா. அப்படியே நடந்து போலாம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா தெரியுதா உங்களுக்கு? ஃபயர் பண்ணுவாங்க போல, ஃபயர் கேம்ப் தான இது பேரு. ஆக்சுவலா ஃபயர் பண்ணுவாங்க போல. அவன சொல்லி நிறுத்துங்களேடா. நல்லா தெரியுது பாருங்க, இங்கே சுற்றி உக்காந்துக்கிட்டு ஃபயரை போட்டு கதை பேச வேண்டியதுதான். நம்ம ஊர்லலாம் விட இங்கே பீச் நிறைய இருக்குல்ல. ம், இங்கெல்லாம் ஃபுல்லாக பீச் தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் பீச் பீச்சாக இருக்கு. A few moments later. கேமல் கூட வாக்கிங் பீச்ல. அதுவும் செருப்பு போடல, நானும் செருப்பு போடல. என் கால் குத்துதுங்க. அந்த குழாங்கள் குத்திருச்சு எனக்கு ரெண்டு ஹில்லையும். அம்மா சாமி வலிக்குது பாருங்க. நம்ம இப்ப அங்க போனோம்,
எவ்வளோ லாங் தெரியுமா? ஐயோ பாருங்க எப்படி காஞ்சி தீஞ்சு போய் கருப்பா கருவாடு மாதிரி ஆயிட்டவங்க ரெண்டு பேரும். கேம்ல பார்த்து துரத்தி போய் காலு நோக வந்து கோட்டை துரத்தி போன இதுல மறந்துட்டோம். இருக்குறங்க சாப்பிட வந்திருக்கோம். உள்ள எப்படி பாருங்க, கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்க, ஃபேமிலி டைனிங் போட்டு. ஓகே, ஃபைனலில் வந்து உட்காந்தாச்சு. ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேடமுக்கு நேற்று இங்கே இந்த ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீ ரைஸும் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் வந்தது வந்துட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் தானே. ரொட்டியும் கேமன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தலைமை எதிரில் நம்ம துணைக்கு வந்தவன் என்ன ஆர்டர் பண்ணாலே தெரியல, வந்தால் பார்க்கலாம். பண்ணார் நான் தலைவன் சொன்னவொடனே அப்படி போயிட்டேன், என் தலைவன் இருக்கிறான் அந்த இதில் போயிட்டேன். நான் இவர் தாகமாயிட்டே இருக்கு, ரொம்ப சாப்பிடலாங்க. ஒன்று கோத்தி இப்படி இருக்கேன் இருக்கா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு முன்னாடி இருந்திருந்தா நான் வந்து அதெல்லாம் போய் பார்த்துருக்க மாட்டோம் ஓகே இது ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம் ஓகே அப்படின்னு இருக்கோம் ஆனால் இந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்களுக்கு நல்லா காமிக்கணும் அப்படியே தூரத்துலேருந்து காமிக்கல என்ன இருக்குது அந்த மாதிரிலாம் தோணுது. தோணுது, ஏன்னா அதுக்கேற்ற கேமராவும் அங்கிட்ட இல்லை. இங்கேருந்து கண்ணில் பார்க்கும்போது அந்த ஒரு 40
ஃபோனை எடுத்து வச்சுனா செட் ஆகலை. 4x போட இருக்கானே அதுக்கு தெரியாது. அதுக்கு நல்ல கேமராலாம் வேணும், லென்ஸ் வாங்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். ஃபுட் வந்து பிறகு கூப்பிட்றேன். ஓகே போயிட்டு வாங்க. குப்பூசும் கேமல் கறியும், கேமல் மட்டன் கறி, இங்கே வந்து கீ ரைஸ், ஃபிஷ் கறி, தலைவன் கப்சா, ஹைதராபாத் பிரியாணி. ஆ ஓகே. One eternity later. Chinese style இருக்கு. சாஸ்லாம் போட்டு மஞ்சூரியன் மாதிரி இருக்கு. சரி ஓகே, சாப்பிட்டு வந்து பார்க்குறோம். பை 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 பை. ஹாய். இன்னொரு அற்புதமான பிளேஸ்ல நாங்கள் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறோம். வாய் கொடுறது எங்களுக்கு தெரியாது இல்லையா, அவ்வளோ காத்திருக்குது. அதனால தான் இப்படி ஆகுது. புராண வீடியோ பார்க்கறதுக்காக நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்?